நான் சொன்ன அந்த செடி வந்து காலிஃப்ளவர் செடி தாங்க. முள்ளங்கி வகைகள், கிழங்கு வகைகள்லாம் இதில் ஏதாவது நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லி சும்மாவே நம்ம செடியை எடுத்து எடுத்து வச்சுட்டு, அதாவது இது இதுக்கப்புறமா நம்ம செஞ்ச கம்போஸ்ட்டை வாழைப்பழத்தெல்லாம் அப்படியே உரிக்காமே போட்டாச்சா, சூப்பர். உங்கள் வாழைப்பழம் வாழைப்பழத்தெல்லாம் உரிக்க பிரித்து எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அவைகள் சின்னதாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா, ஓரம் ஓரம் இவரை தட்டுலாம் வச்சு அழகாக இருக்குது இந்த தொட்டி பார்க்கவே. இந்த வேர்லலாம் அந்த மண்புழு என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ நான் அரை மணி நேரம் ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், சூப்பராக ஸ்கிப்பிங் பண்ணேன். ரெண்டு மணி நேரம் நடந்து 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 தண்ணி விட்ற, இது பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு, நல்லா சாப்பிட்றோம் வெயிட் போடுறோம், அப்புறம் ஸ்கிப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த வாயையும் கண்ட்ரோல் பண்ண முடில, கையையும் கண்ட்ரோல் பண்ண முடில, கூட ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ நம்ம வச்ச கொத்தரங்காய் செடியெல்லாம் ஒன்றாவே வச்சுருக்கோம், அப்போ தான் இப்போ மிளகா மாற்றி வச்சோம் பார்த்தீங்களா, மிளகா நாற்றுகள்லாம், அந்த மிளகா நாட்டை புதினா எடுத்தோம் பாருங்கள் அங்கேயே வச்சுருக்கோம் அதே சிவத்தில். பார்த்தா இதுக்கே எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இன்றைக்கான பதிவில் நீங்கள் மாடி தோட்டத்தில் நம்ம வேலை பார்க்க போகிறோங்க, அதை தான் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட 8 மாதமாக செப்டம்பர் அக்டோபர், செப்டம்பர்னே சொல்லாங்க, நவம்பர் டிசம்பர், போன வருஷத்தில் ஒரு 4 மாதம், இந்த வருஷத்தில் ஒரு 5 மாதம், 9 மாதமாக ஒரே செடிங்க. அதை வந்து நான் 9 தொட்டியில் 9 செடியாக வச்சுருந்தேன், அதாவது ஒரே ரக செடி, அதை வந்து 9 தொட்டியில் நான் வளர்த்துட்டு வந்தேன். அந்த 9 தொட்டியில் இருந்த செடிகள் எதுவுமே எனக்கு அறுவடையும் கொடுக்கல, பலனும் கொடுக்கல. ஆனாலும் நான் அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு ஏகப்பட்ட உடல் உழைப்பை போட்டேன். இனிமே அந்த செடி வளர்க்கணுமா அப்படின்னு நான் யோசிக்கலை அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அந்த 9 தொட்டிகளில் இருக்க செடியை வந்து நாம் களைப்போங்க. களைச்சிட்டு அந்த தொட்டியை நம்ம வேறு ஒரு என்ன சொல்கிறது, இப்போது நாற்றுகள் வந்து நடவு பண்ணியிருப்போம், அதை வந்து அந்த சீசனுக்கு உண்டானது இப்போ நம்ம வைக்க போகிறோம், அதை வந்து நம்ம அதில் வைப்போம். அந்த செடிகள் இருக்குது பார்த்தீங்களா, 9 செடி, அது வந்து நம்மளுக்கு ஒழுங்காகவே அறுவடை கொடுக்கல, அதை வந்து நம்ம தூரத்துக்கு போட்டுட்டு இன்னையோட விலாக நம்ம ஆரம்பிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன அந்த செடி வந்து காலிஃப்ளவர் செடி தாங்க. போன வருஷம் வந்து நம்ம வச்சோம், சரி இந்த அக்டோபரில் நவம்பர் டிசம்பர் ஜனவரிலலாம் பனிக்காலம் தான், பூ அப்படியே பூத்து குலுங்கும், நல்லா அறுவடை பண்ணி ஃப்ரைலாம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். இந்த காக்கா தொல்லை வேறு பெரிய தொல்லையாக இருக்குது. இப்போ பாருங்களேன் இதோட ஸ்டேஜு, நம்ம வந்து ஓரளவுக்கு உடல் உழைப்பெல்லாம் போட்டு நல்லா பண்ணியாச்சு, இருந்தாலும் இது வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது எடுத்தாலே வரும் போல இருக்குது. நல்லா தான் நம்ம உரங்கள் போட்டு பெரிய தொட்டியில் வச்சோங்க, நல்லா மண் போட்டு, இது வந்து இப்போ ஒழுங்காக வளரலை. 9 தொட்டிகளில் இந்த காலிஃப்ளவர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பூவே கொடுக்கல, மேலே தண்ணி ஊற்றாமலாம் இது காயில், நல்லா மழை பெஞ்சது உங்களுக்கே தெரியும், நல்லா எஃபர்ட்ஸ்லாம் போட்டு நல்லா பார்த்தாச்சு, எந்த பயனுமே இல்லை, சரின்னு தண்ணி ஊற்றாமல் அப்படியே விட்டாச்சு. அந்த தொட்டியில் வந்து நான் இப்போது புதினா இருக்குது பாருங்களேன், இந்த புதினாவெல்லாம் சின்ன சின்னதாக வருது ஒரு மாதிரி இலை. ஸோ இப்போ தான் மழை தொடங்கியிருக்கா, நம்ம வந்து இதை நடவு பண்ணுவோங்க, அதை எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு தொட்டி இருக்குது பார்த்திங்களா, அதில் இந்த ஒரே ஒரு புதினா செடியை வச்சாலே போதுங்க, 6-7-8 மாதத்துக்கு நல்ல பெரிய பெரிய இலைகளை வந்து நம்ம எடுக்கலாம். இதை பாருங்கள், 1, 2, இதோ ஒரு தொட்டி, 3, இதோ 1, 4. இதனாலத்தையும் நான் ஏன் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னா, இதனாலத்துலேயும் நான் பச்சை மிளகாய் நாற்றுகள் வந்து வைக்க போகிறேன். 4 பச்சை மிளகாய் நாற்றை இந்த செடியை இதில் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரே தொட்டியில் வைக்க போகிறோம் புதினாவை, புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதுக்கு கீழே தட்டு இருக்குங்க, அதனால நம்ம அப்படியே இழுத்துட்டு வரலாம். இப்போ இழுத்துட்டு வந்து அப்படி உட்காந்துப்போம். இந்த தொட்டி தாங்க புதினா வைக்க கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்களா, இது வந்து நம்ம இப்போது காலிஃப்ளவரை வெளியே எடுக்கிறதுக்காக எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் தட்டு இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நம்ம கமத்திடுவோம். இங்கே பாருங்கள், இந்த தொட்டி புதினாவுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. கேரட் வளர்க்கலாம், அதே மாதிரி வேறு என்ன சொல்கிறது, முள்ளங்கி வகைகள், கிழங்கு வகைகள்லாம் இதில் சூப்பராக வளர்க்கலாம், ஆழமாக வரும். இது நான் அந்த மாதிரி தான் வாங்கினு நினைக்கிறேன், அப்படி வளர்க்குறதுக்கு தான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால காலிஃப்ளவர் வச்சுட்டேன். இப்போ பரவாயில்லைங்க, இதை இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு இன்னொரு விஷயமும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேங்க, அதாவது இது என்னது, இது வண்டா என்னென்னவோ வருதுப்பா, இந்த மண்ணுங்களில் தான் என்னென்ன வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல, மண்ணிலேயே வண்டு வந்து அழுவி செத்து போய் கிடக்கு. இதை உடச்சிட்டோங்க நம்ம. இந்த பாருங்கள், இந்த காலிஃப்ளவர்
இதை நம்ம இப்போ எடுத்து கீழே போட்டுற வேண்டியதுதான். இனிமேல் இந்த காலிஃப்ளவரை நான் வறக்க மாட்டேனா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வந்தது ஒரு 2 வருஷம் முன்னாடியோ, எப்போ பூ பூத்துது. அப்போ உள்ள கிளைமேட் சீசன் மேபி ரொம்ப வெயில் கம்மியான இதுவாக இருக்கலாம். நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேங்க. ஆனால் நான் காலிஃப்ளவர் வளர்ப்பேன், நாற்றுகள் விடுவேன், முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு முட்டைக்கோசு கேரட்லாம் வரும்போது இந்த காலிஃப்ளவரும் வந்து தான் ஆகணும். இப்போ இந்த தடவை தோல்வி பரவாயில்ல, நம்ம புதினாவை ஃபஸ்ட்டு முதல் வேலையாக நடவு பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட நாட்டு இது ஃபுல்லாக நாம் கம்போஸ்ட் செஞ்சு வச்சுருந்தோங்க. மாடியை பெருக்கிறது, அப்புறமா பழக்கழிவுகள் அந்த மாதிரிலாம் இது ஃபுல்லாக மண் போட்டு நம்ம வச்சுருந்தோம். இந்த மாதிரி ஜூனில் ஜூலையில் செடிகள் வளர்க்குறதுக்காகவே பர்பஸாக தான் இது நிரம்பி வழிஞ்சதும் தான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இந்த பச்சை கலரில் தொட்டிகளில் 3, அப்புறமா இது இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட 7 தொட்டிகள் கிட்ட இப்போ நிரம்பி இருக்கு. இதுக்கப்புறமா இன்னும் 7 தொட்டி. ஸோ அந்த 7 தொட்டிக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ இந்த கம்போஸ்ட்டை தான் நான் வந்து எடுக்கிறேன், செடிகள் வளர்க்குறதுக்கு இந்த கம்போஸ்ட்டை தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதில் மரமோ ஏதோ வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறமா கம்போஸ்டிங் அதிகமாக தேவைப்படுது நம்மளுக்கு. ஏதோ ஒரு மரம் இறந்துட்டதுனால கம்போஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஏன்னா மண் வளமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அறுவடை கிடைக்கும். நம்ம மாட்டுச்சாணத்தை மட்டுமே போட்டுட்டு நம்பிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் இப்போ இதை கொட்டுவோம். நான் கிட்ட எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு. ஆமாம், இன்னும் கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள், எல்லாம் மாடியை பெருக்கினது, சாப்பிட்டது, போனது எல்லாம். நல்லா மக்கிச்சுன்னு நினைக்கிறேன்ல, இந்த மாதிரி ஒரு பெரிய வேற கவுக்கலாம் கஷ்டமே. ரொட்டே பண்ண வச்சுங்களா, வந்துடும் தண்ணியில் மழை தண்ணியே சொல்லுது மக்கம். இதனால் நாங்கள் அப்போ ஊற்றிட்டே வந்தோம். மண்புழுக்களே உருவாயிடுச்சுங்க. அதாங்க நம்ம செடி வைக்கும் போது தான் நம்மளுக்கு தேவை, புரியுதுங்களா? முன்னாடியே நம்ம ஏதாவது நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணிட்டோன்னு சொல்லி சும்மாவே நம்ம செடியை எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கொத்தரங்காய் செடி வச்சுருக்கிறோம், மிளகாய் வச்சுருக்கோம், இப்போ நம்மளுக்கு அறுவடை கிடைக்கணும்ல, அப்போ தான் நம்ம இந்த கம்போஸ்டை எடுப்போம். சரி, அது வரைக்கும் இது இருக்கட்டுமே தான் நாங்கள் இதிலே போட்டோம். அதனால் ஏகப்பட்ட மண்புழுக்கள் வந்து இதில் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த குட்டி குட்டி தொட்டிலெலாம் பண்ணேன் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் திருப்பி இதிலே கொட்டிடலாமான்னு பார்க்குறேன். இந்த விளாக முடிக்க முடியுமா என்னன்னு தெரியலையே. வேறு வேலைலாம் செஞ்சிட்ருக்குறோம் நம்ம. எந்தெந்த வேலையை செய்ய வந்துட்டு நாற்றுகள் நடவு பண்ணுறது தான் காமிக்கலான்னு பார்த்தேன். இப்போ தான் இந்த கம்போஸ்ட்டை ரெடி பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்கும்ல. ஏன் அப்படின்னா என்னென்னவோ சத்துக்கள் போட்டும் பூவே வரல. எப்படி தான் பூவெல்லாம் வர வைக்கிறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு ஒரு தடவை வந்ததுன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அப்போ கூட இவ்வளோண்டு பூ தான் வந்துச்சு. சரி, இப்போ இந்த கம்போஸ்ட்டை வந்து இதில் கொட்டிட்டோமா, இப்போ நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, திருப்பி ஒரு மண்கலவை ஒரு வாரம் கழித்து ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா. அது வரைக்கும் இதெல்லாம் இதுலேயே மக்கிட்டு இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அதாவது இதுக்கப்புறமா நம்ம செஞ்ச கம்போஸ்ட்டை நான் இதில் கொட்டுறேன். இதில் நான் அரிசிலாம் போட்டு ஒரு வீடியோ போட்டேங்க கம்போஸ்ட் பண்ணி, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இதில் கொட்டலாம். இது காலி ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 3 வாரம் கழித்து தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இது பாருங்களேன், இதில் என்னென்ன இருக்குன்னா, இது என் பொண்ணு பண்ணது. இங்கே பாருங்க, வெங்காயத்தோல் இருக்கு, முட்டை ஓடு இருக்கு. இதுவும் நான் பண்ணதாங்க, 2 இது முட்டை ஓடலாம் இருக்குது பாருங்க. முட்டை ஓடு அரிசியெல்லாம் போட்டு பண்ணேன். அரிசிலாம் மக்கிடுங்க, அதுதான் இப்போ அரிசி நம்ம போட்டிருக்கோமா, அதனால் ஒரு 2 வாரம் 3 வாரம் கழித்து பண்ணலாம். இது பாருங்க மக்கிச்சு பாருங்க. அதுக்குள்ளேயே இந்த கருவேப்பிலையை எடுத்துருவோம், இதையும் நம்ம அதிலே கொட்டுவோம். நல்லா மக்கிட்டு கிடக்கட்டும் ஒரு மாதம். கொட்டிட்டோம். இது வந்து என் பாப்பா ரெடி பண்ண மாடி தோட்டத்தை பெருக்கி எடுத்த கம்போஸ்ட். கல்லுலாம் கிடக்கு. இந்த மாதிரி கேனெல்லாம் கம்போஸ்ட் பண்ணவே யூஸ் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன் திருப்பியும். எத்தனை தொட்டி கொட்டியிருக்கோம், 2, 4, 5, 6, இது மாதிரி 7 தொட்டி கொட்டினாதாங்க இது ரொம்பது இந்த கம்போஸ்ட் பின்னு. இது எல்லாமே நாங்கள் கம்போஸ்ட் பண்ணி வச்சதை முக்கால்வாசி மக்கினதை எடுத்து இதில் நான் நிரப்புறேன். அது நல்லா பார்த்துருங்க.
இது மட்டும் உழ மாட்டேங்குதுங்க. இது என்ன தெரியுமா, இந்த பழங்களை வந்து நான் வெள்ளத்தை போட்டு ஊற வச்சு பழக்கரைசல் எடுத்தேன், பழ அமிலம், அதோட வேஸ்ட்டை வந்து நான் இதில் கொட்டினேன். அதனால் இது மட்டும் அவ்வளோவா உழ மாட்டுக்குது. ஆனால் மக்கிடுச்சு பழம், அதுக்கு மேலே இதை போட்டுருவோம். இந்த தொட்டியில் இருக்கிறத இதெல்லாம் மாடித்தொட்ட இலைகள் பெருக்கி எடுத்தது. இது பாருங்கள், இது இவ்வளோ நேரம் கொட்டினா பார்த்தீங்களா, அதெல்லாம் முக்காவாசிக்கிட்ட மக்கி போச்சு. இது மட்டும் என் பொண்ணு சரியாக மண் போடலையா என்னன்னு தெரில. அப்படியே இருங்க, இன்னொன்றுத்தையும் கொட்டி பார்க்கலாம். ஒழுங்காகவே மக்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மண்ணை வந்து கொட்டிட வேண்டியதான். மேலே மண் போட்டு, இது என்னம்மா வீட்டில் இருந்தது, வாழைப்பழத்தெல்லாம் அப்படியே உரிக்காமே போட்டாச்சா, சூப்பர். மாம்பழம், முட்டை, சரி விடுங்க, இங்கே வருங்க வாழைப்பழம். வாழைப்பழத்தெல்லாம் உரிக்காமே போட்டேம்மா, புழு வந்துடுமேம்மா அது. சரி மண் போட்டு மூடலாம். காஞ்சி போன செடிகள்லேருந்து மண்ணை பிரித்து எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மண்ணை வந்து மேலே கொட்டுறேன். இதே மாதிரி இன்னொரு பங்கு அடுத்த பக்கம் கொட்டிட்டோம்னா இது வந்து முடிஞ்சிடும். 50% மக்கினதை ஒரு 3 வாரம் விட்டோம்னா சூப்பராக மக்கிடும். ஆனால் அந்த வாழைப்பழத்தெல்லாம் அப்படியே போடக்கூடாதுங்க, நாங்கள் தவறு பண்ணிட்டோம், நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு தோலை மட்டும்தான் போடணும். இப்போ இதில் புழு ஃபார்ம் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புழுவும் சேர்ந்து மக்கும், அதுவும் மக்கி போட்டோம். அதுதான் செய்யணும், வேறு வழியில் இப்போ கை வச்சுலாம் எடுக்க முடியாது, போட்டாச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ப்ளூ கலர் டப்பு ஃபுல்லாக ஒரு 7-8 தொட்டிகள் விதம் நம்ம கம்போஸ்ட்டை கொட்டினது நீங்கள் பார்த்தீங்க. அந்த மாதிரி மக்கி போன பலவிதமான உரங்கள் தான் இதில் இருக்குது. இப்போ இது முழுக்க அது தான். இது கூட நம்ம ஒரு முட்டை மாட்டுச்சானா சேர்ப்போங்க. போன மாதம் ஏதோ வாங்கினதுன்னு நினைக்கிறேன், ஒரு இதில் கலந்துருப்பேன், நான் அதுக்கப்புறம் கலக்கலை. இந்தாங்க ஒரு முட்டை மாட்டுச்சானம் கலக்கிறேன். அது கூட ஹெவியாக இருக்குங்க. இதுவே இது கூட தான் நம்ம இந்த 4 புதினா தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க மண்ணை எடுத்து இதில் கலந்துட்டு அதில் 4 மிளகாய் நாற்று வைக்கலாம். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் தொட்டியில் ஃபில்லப் பண்ணி புதினாவை வச்சிடலாம். புதினாக்கு ஒரு கூடை கொண்டு வந்திருக்கோம், இதை வந்து நம்ம 3 தடவை சமைக்கலாங்க. பாருங்கள், கண்டிப்பாக இது இதுக்கு அடியில் பெருசாக வேர் விட்டுருக்கோம். அதை வச்சாலே போதும், தூளான அறுவடை தான் நம்மளுக்கு இந்த இனிமேல் ஒரு 8 மாதத்துக்குன்னு சொல்லலாம். ஆனால் ப்ரொபகேட் மட்டும் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா நம்ம இந்த தொட்டியில் வச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பெரிய தொட்டிங்க, சூப்பராக சுற்றி சுற்றி வேறு விடும். இதே மாதிரி இன்னொரு தொட்டி இருக்குது, அதுக்கு டைம் கிடைக்கும்போது அதிலே வைக்கலான்னு பார்க்குறேன்னா, இங்கே பாருங்கள் ஒரு தொட்டியிலேருந்து எவ்வளோ அறுவடை. நம்ம இதை அறுவடை பண்ணிட்டு தான் இந்த மண்ணை வந்து கொட்டணும். இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் நடவு பண்ணுறதுக்காக வைக்கிறேன். நடவு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வெயிலில் நிழலில் வச்சுக்கலாம். ஒரு 5-6 நாள், 7-8 நாள் ஆனதுக்கப்புறமா வெயிலில் கொண்டு போய் வைக்கலாம். அது வேர் விடணும், எடுத்ததுமே அதை கொண்டு போய் வச்சுட்டு அப்புறமா அது வரலை அப்படின்னா காஞ்சிடும். அதுக்காக சொல்கிறேன், இதை தனியாக கொட்டி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வேர் விட்டுருக்கணும். இப்போ இது 2-த்துலேருந்து நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இது ஒன்று இருக்குது பாருங்கள், இதையும் நடவு பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இலைகள் சின்ன சின்னதாக வருது புதினால அப்படின்னா அது ஓரளவுக்கு அந்த தொட்டியில் வளர்ந்துருச்சுன்னு தாங்க அர்த்தம். நானும் இலைகள் சின்ன சின்னதாக வர்றதுனால தான் அறுவடை பண்ணுறேன், வேறு ஒரு இதில் மாற்றி வைக்கிறேன். இதுலேயே வச்சுட்டு இது வரும்னு நம்ம வெயிட் பண்ண வேணாம். இலைகள் சின்னதாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா, ஓரளவுக்கு பெருசாக இருக்குது, இதுவே சின்னதுன்னு இருந்தமா அப்படின்னு நினைக்காதீங்க. மாடி தோட்டத்தில் வந்து நம்ம இதோட பெரிய பெரிய இலைகளாக பச்சை பசேல்னு அறுவடை பண்ணுவோம். ஸோ வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சமையலுக்கு இந்த கூடை நிறையா இருக்கிறத திரும்பவும் இது எல்லாத்தையும் கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக வைக்க போகிறோம். இப்போ 4 இது எடுத்து வச்சுருக்கோங்க, இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4 இதை வந்து இந்த தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதில் மண்ணை கொட்டி நல்லா கொட்டுவாங்க. இது வரைக்கும் கொட்டுவோம், கொட்டி நல்லா பரவலாக்கமாக பண்ணி அப்படியே நிழலில் ஒரு இடத்துல வச்சு விட்டா செமையாக வரும். இங்கே பாருங்கள் தட்டுலாம் வச்சு அழகாக இருக்குது இந்த தொட்டி பார்க்கவே. இதில் இந்த புதினாவை வளர்த்தாலே ஆசையாக இருக்கும் போல் அப்படி இருக்குது. இப்போ இந்த வந்து மண்ணை வந்து நம்ம நிரப்புவோம். இப்போ இந்த புதினா தொட்டியை வந்து கமத்தவங்க, இதில் குட்டி குட்டியாக எப்படி மண்புழுக்கள் வந்து உருவாகிருக்கு பாருங்கள், இங்கே பாருங்களேன் இதெல்லாம் வந்து அப்படியே வருது. இந்த மாடித்தோட்ட மண்ணே ஒரு சூப்பரான மண் தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி மண்புழுக்களை வந்து நான்
மண்புழுத இடம் தயாரிக்கிறாங்க, உங்களுக்கு வேணும்னா வாங்குங்கன்னு ஒரு ராகு போட்டேங்க ஏலகிரியில். அங்கே வந்து நான் பார்த்தேங்க பாருங்க, இப்படி கிளறினாலே அடே இதில் ஏகப்பட்ட மண்புழுக்கள் வந்து சின்ன சின்னதாக பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி உருவாயிருக்கு. இப்போ இதை எப்படி கொட்டி கிளறதுன்னு தெரியல, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. இந்த மக்கிப்பான மாட்டு சாணலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம போடுறோம், எவ்வளோ போடுறோம் மாடித்தோட்டம் மண்ணில், ஒரு செடி வளர்ந்துட்டதுக்கப்புறம் கமத்தி விட்டால் வெறும் மண்ணு தாங்க இருக்குது. இந்த மாட்டு சாண கலரே வேறு மாதிரி இருக்கும், அதெல்லாம் இருக்கவே மாட்டேங்குது. எப்படி தான் இந்த மக்கி போய் இப்படி மண்ணோட மண்ணாகுதுன்னு நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது ரெண்டாவது தொட்டி, இப்போ பாருங்க வெள்ளை வெள்ளையாக அப்படியே இந்த புதினா எப்படி வேர் விடுத்து பாருங்க. ஆக்சுவலி இதுலேருந்து இந்த வேரோட நம்மளுக்கு வச்சாலே சூப்பராக வரும், வேரோட வச்சா 10% வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த இலைகள் சின்னதாக வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனால தான் நான் கிளையிலேருந்து வைக்கிறேன். சரி ஒன்று வைப்பா, என் பொண்ணு ஆசைப்படுது வேரோட வைக்கலாம், இல்லை எதுக்கு கிளைய கிளைய வைக்கிறீங்கன்னு கேட்குது. சரி இன்னும் வேரோட ஒன்று வச்சு விடுவோம் மண்புழு. ஏகப்பட்ட மண்புழுக்கள் தாங்க ஒரே பிரச்சனைன்னு சொல்கிறதா என்னன்னு தெரில, ஏகப்பட்ட மண்புழுக்களாக இருக்குது இந்த தொட்டியில. இதுலேருந்து நம்ம திருச்சி எடுத்துட்டோம், இந்த வேர்லலாம் அந்த மண்புழு என்ன வேலை பண்ணிகிட்ருக்கு, இது போடுவோம் வேலையை தான் பார்க்கணும் இப்போ. இல்லைன்னா தண்ணி மட்டுமே 2.5 மணி நேரம் ஊற்றணும். நிறைய பேர் ஓஸ்லாம் வச்சுக்க சொல்கிறாங்க, தரையிலலாம் தண்ணி பட்டுருவோம்ல, ரொம்ப தரையில் தண்ணி பட்டாலும் டே ஈரமாகி தர சீலிங் பிரச்சனை. நம்ம டேம் ப்ரூஃப் பெயிண்டிங் அடிக்கிற ஆட்களாக இருந்தால் பரவாயில்ல, வருஷம் வருஷம் தவறாமல் டேம் ப்ரூஃப் பெயிண்டிங் இருக்குல்ல, அதாவது தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது, அதை செலவு பண்ணி நம்ம வருஷம் வருஷம் பண்ணுற ஆட்களாக இருந்தால் தண்ணி தரையில் பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கலாம். நான் அடிச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் 2 வருஷத்துக்கு மேலே. அவ்வளோதாங்க, இந்த மண்கலவையை இப்போ கலந்துட்டோம்னா எல்லாத்தையும் கடக்கடன் வச்சு விட்ற வேண்டிதான். இது என்னம்மா இது கம்போஸ்டில், நீ பாருங்க கம்போஸ்டில் செடியோட கவர் இருக்குல்ல, அந்த மண்ணே யாரும் அப்படியே கொட்டி விட்ருக்காங்க கம்போஸ்ட் பண்ணதில். ஏதாவது செடி நம்ம வளர்த்துருப்போம் கவரில், அது ஒழுங்காக வந்திருக்காது, அப்படியே பெருக்கி வாரி அப்படியே போட்டாச்சு கவர். இப்போ கம்போஸ்ட் அடியில் கொட்டிட்டோம், அது மேலே வரத்துக்காக தான் இந்த கிளறு. மண்ணை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். இந்த மாடி தோட்ட வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம நல்ல வெயிலில் வந்து செய்யும்போது சூப்பராக நம்மளுக்கு ஓரளவுக்கு வேர்க்குது. ஆனால் உடம்பு இழைக்கிற அளவுக்கு வேர்க்குமா அப்படின்னா கண்டிப்பாக டவுட்டு தான். மாடி தோட்ட வேலைகள் செய்கிறதுனால இருக்கிற வெயிட் வேணால் அப்படியே மெயின்டைன் ஆகுமே ஒழிஞ்சு உடம்பெல்லாம் உடைக்கவே எடையை குறையாது. நேற்று வந்து நான் 1.5 மணி நேரம் ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், சூப்பராக ஸ்கிப்பிங் பண்ணேன். அந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டுக்கிட்டு ஒரு நாள் என்னாச்சு 200 கலோரி வந்து குறைஞ்சதாக காமிச்சிச்சு அது. ஸோ சூப்பராக வந்து உடம்புலாம் நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ வந்து நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்கல்ல, நம்மளால் திடீர்னு என்றைக்காவது ஒரு வாரமோ 2 வாரமோ தொடர்ந்து வேலை பார்க்க எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம இந்த மாதிரி உடல் உழைப்பு போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இந்த ஒரு தொட்டியே எவ்வளோ மண்ணை வந்து பிடிச்சிது பாருங்கள். அந்த 4 தொட்டி சொன்னேன் பார்த்தீங்களா புதிய தொட்டி, அதுலேருந்து தான் நான் எடுத்தேன், அது 4 சேர்ந்து இது பிடிக்கும் போல இருக்கு அவ்வளோ மண். ஸோ நம்மளுக்கு இலையும் நல்ல புருஷ் புருஷாக ஆரோக்கியமாக வரும். இப்போ ஒன்று நம்ம நடவு பண்ணுவோங்க. நான் பேசினதை கேட்டு என் பொண்ணு சொல்லுது, நீங்கள் மாடியிலே எம்ஐ வச்சு கட்டிட்டு வரலாம்ல மாடி தொட்ட வேலைகள் பார்க்கும்போது, அது எவ்வளோ கேலரிஸ் குறைச்சிதுன்னு பார்க்கலாமேன்னு. இது சூப்பர் ஐடியா தாங்க, இப்போது நம்ம 1.5 மணி நேரம் ஸ்கிப்பிங் பண்ணி 200 கலோரி குறையுது. ஸோ நம்ம 2 மணி நேரம் நடந்து 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 தண்ணி ஊற்றுற, இது பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு, தண்ணி நடந்து தண்ணி ஊற்றுறோம். ஸோ 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ குறையுது, இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது எவ்வளோ கலரிஸ் குறையுது, இது எல்லாமே நம்ம வந்து அதில் பார்க்க முடியும். ஸோ அதையும் நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம எடுத்தது மொத்தம் 5-6 கட்டிங்ஸ். எல்லா கட்டிங்ஸையும் எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி தான், முழுக்க முழுக்க மழைக்காலமாக இருந்தாலும் 1 வாரத்துக்கு தயவு செஞ்சு நிழலில் வைங்க, மழை தான் அடிச்சு தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடாதீங்க. அப்புறம் நம்மளுக்கு புதினா வந்து தலையாது. இப்போ தான் இவ்வளோ வெயில் பாருங்கள், எவ்வளோ வெயிலில் நம்ம கட் பண்ணோம், அதனால இதெல்லாம் செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம நிழலில் வச்சுருவோம். இன்னும் இது ஒன்று தாங்க இருக்குது, இது ஒன்று வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். இப்படி வைப்போம் தான் ஸ்பூன் வைக்கிறதுக்கு, ஒரு நிழலில் வச்சு
தண்ணி ஊற்றுவோம். இது கட்டமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே பச்சை பசேர்னு. இதில் இது செமையாக வளரும், நம்ம அறுவடை பண்ணுறதுக்கே ஆசையாக இருக்கும். ஆகா பச்சை கலரில் இருக்குதே அப்படின்னு நல்லா பிச்சு வாயிலெல்லாம் போட்டுக்கலாம். மாடி தோட்டத்துக்கு வரும்போது மவுத் ரெஃப்ரெஷனாக இருக்கும். சூப்பராக ஈவினிங் டைமில் நல்ல ஐடியா கொடுக்குறேன். இல்லைனா ஃபேஷியல் பண்ணுறேன், திருப்பி மாடியில் வெயிலில் வந்துடுறேன். இதே ரொட்டீன் பேசிஸாக இருக்குது. நல்லா சாப்பிடுது, வெயிட் போடுறது. நல்லா சாப்பிட்றோம், வெயிட் போடுறோம். அப்புறம் ஸ்கிப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த வாயையும் கண்ட்ரோல் பண்ண முடில, கையையும் கண்ட்ரோல் பண்ண முடில, என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த தொட்டி பாருங்களேன், இது இந்த தொட்டி ரொம்ப ஃபேமஸானது. நிறையா மாடி தோட்டத்தில் இருக்குங்க. இது கண்டெய்னர் கார்டனிங்கில் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. நானும் என் மாடி தோட்டத்தில் ஏகப்பட்டது வச்சுருக்கேங்க. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 60 ரூபாயில் இந்த பக்கெட் ஆரம்பிச்சுது. அப்புறம் 80 ரூபா ஆச்சு, 100 ரூபா ஆச்சு. இப்போ வந்து 130 ரூபாய்க்கு குறைவாக இதை வந்து கொடுக்க மாட்றாங்க. ரொம்ப தூரம் பெட்ரோல்லாம் போட்டு செலவு பண்ணி தேடிட்டுலாம் போனால் 100 ரூபாய்க்கு எங்கேயோ கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் 3 வருஷத்தில் இது மக்கிடுதுங்க, ரொம்ப மக்கி உடஞ்சிருது. அதே இது பாருங்களேன், இது வந்து நர்சரியில் நான் வாங்கினேன், ஹோல்சேல் நர்சரியில். இது 130 ரூபா அந்த பக்கெட்டு, இது வந்து 100 ரூபா தான். இந்த மாதிரி நான் நர்சரியில் வாங்கின எந்த தொட்டியுமே இது வரைக்கும் மக்கவே கிடையாதுங்க. ஆயிடுச்சு, 5-6 வருஷத்துக்கு நான் வாங்கினேன். இப்படி வாங்குவேன், இந்த மாதிரி க்ரோ பேக் பிரிஞ்சிச்சு, இந்த பக்கெட்டு உடஞ்சிச்சு, இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் இது மாதிரி தான் இப்போ நான் வாங்குறது. ஸோ இதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதனால ஸ்ட்ராங்காக இருக்கும், அகலமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதில் பிடிக்கிற மண்ணு தான் இதுலேயும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் ஹைட்டாக இருக்குது, இது அகலமாக இருக்குது. ஸோ நான் இனிமேல் இந்த பக்கெட்டுக்கு ப்ரிஃபர் பண்ண வேலான்னு நினைக்கிறேன். ஏன்னா தொட்டிகள்லாம் அப்படி அப்படியே கிடக்குங்க, எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படி அப்படியே கிடக்கு. ஆனால் இந்த பக்கெட்லாம் வந்து அடிக்கிற வெயிலுக்கு சென்னை ஹீட்டில் மக்கி போயிடுது. இப்போ இந்த தொட்டியில் நாம் மிளகாய் நாற்று வைப்போம். புதினா தொட்டியில் தானே வைக்கலான்னு புதினாவை எடுத்தேன். இப்போ வந்து எனக்கு மைண்ட் மாறிடுச்சுங்க. ஏன்னா குட்டி குட்டி தொட்டியில் வச்சு அப்பப்போ மாத்துறதுக்கு, இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டியில் 2-3 நாற்றுகளை வச்சு விட்டோம்னா நம்மளுக்கு இடமும் மிச்சமாகும். அதனால தான் நான் யோசனை பண்ணேன். எத்தனை இருக்குன்னா 5 இருக்குது. இதில் ஒரு 2, இன்னொரு இதில் ஒரு 2, அந்த குட்டி தொட்டியில் ஒன்று வச்சிடலாம். எங்கே இருக்கு இருக்கு பாருங்க, மிளகாய் வந்துட்டுக்கு. மிளகாவே வந்துச்சு, நானே கவனிக்கல. மிளகாவே வரப்புறம் தான் மிளகா நாற்றுகளை மாற்றி வைக்கிறோம் பாருங்கள். அந்தளவுக்கு வந்து மாடி தோட்டம் பிஸியாக இருக்குது. அப்படிலாம் இல்லைங்க, நான் வேறு எதாவது ஏதாவது வளர்த்துட்ருப்பேன். அந்த வெள்ளரிக்காய் அந்த மாதிரிலாம் ஏதாவது அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வேலை பண்ணிகிட்டே தான் இருக்கோம், பண்ணாமல் இல்லை. இப்போ மிளகாவே வந்துடுச்சு, இங்கே ஒன்று வைப்போம். அடுத்தது இதை எடுப்போம். இது பாருங்க, இந்த மாதம் மாதம் மாட்டுச்சாணம் போடணும் போல இருக்கு. மாடியில் இருக்க செடிகள் எல்லாத்துக்குமே, காய்கறி செடிகளுக்கு சொல்கிறேங்கன்னா, மாதம் மாதம் வந்து போடணும் போல இருக்கு. அப்போ தான் நம்மளுக்கு அறுவடை கிடைக்கிது. இன்னும் 3 இருக்குது. ஒரே தொட்டியில் முடிஞ்சிச்சு பாருங்கள் வேலை. இப்போ இனிமே ஒரே மிளகாய் அறுவடை தான். பச்சை மிளகாய் அது காரம் இல்லை, மிளகாவே வந்துச்சம்மா. அப்புறம்லேயே விதை விட்டு மேலேயே வளர்த்தோங்க. 5-லேருந்து ஒரு 7 செடிக்கிட்ட வளர்த்தோம். நம்மளாலே ஒரு ஆளாக தண்ணி ஊற்ற முடியாதுல்ல, அதனால் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் வேலை வாங்குறது, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்று தண்ணி ஊற்று அப்படின்னு. அப்படி தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட 3 செடி இறந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா 4 இருந்தது. 4 வெண்டைக்காய் வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்துக்கு எறும்பு கடிக்குது. அந்த மாதிரி நேரத்துக்கு வந்து பூ பூத்து காயெலாம் வந்தது. ஆனால் ஒன்று தாங்க வந்தது எனக்கு, 1 காய், 2 காய், 3 காய். ஒரு பொரியல் பண்ணுற அளவுக்கே எனக்கு வந்து வரல. சரி, திரும்பியும் விதை வச்சுருக்கோம் நம்ம, திரும்பவும் நல்லா வருமா அப்படின்னு. நம்மளுக்கு ஒரு 10 செடியாவது இருக்கணும். இப்போதைக்கு வெயில் தாங்க. என்ன மழை நம்மளுக்கு வந்தாலும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் வாக்கில் தான் நல்ல பனின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. அக்டோபரில் தான் அது தொடங்குமே. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, கொத்தரங்காய் வந்து பனியில் ஒழுங்காக வராது, நம்மளுக்கு வெயிலில் தான் நல்லா வரும். அதுக்கு தான் சொல்கிறேன். இங்கே ஒரு செடி இருக்குது. ஒன்று 3 வைப்போம். இந்த 25 லிட்டர் பக்கெட்டில் 1 3 வைப்போம். இந்த கொத்தரங்காய் வந்து அவ்வளோ வள வேர் விடாது, ஓரளவுக்கு தான் விடும், நார் நாராக விடும். அதனால் 1-3 வைப்போம். வச்சுட்டு குச்சி வச்சு கண்டிப்பாக கட்டணும். இதோட தொல்லையே அதுதான், எப்போதும் நம்ம குச்சி வச்சு கட்டிடணும். இது சாயாமல் இருக்கிறதுக்காக கொம்பு பாதி மண்ணு போடும்போதே வைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் இப்போது வெயிலுக்கு வெயில் அடிக்குது, மழை அடிக்குது பார்த்திங்களா. தொட்டியே சாஞ்சிற அளவுக்கு காற்றடிக்குது. 2-3 தொட்டி எங்கள் வீட்டில் சாஞ்சிச்சுங்க காற்றடிச்சு. இங்கே பாருங்கள் அந்த மிளகாய் நாற்று அதுக்குள்ளே வந்து இதுவாகுது, காயுது. இப்படி வச்சு கட்டிடலாம். இப்போ இதுக்கும் கொட்டுவோம். இன்னும் 4 செடி வச்சுருக்கோம், மொத்தம் 6-10 இருக்குது. செப்டம்பருக்குள்ளே தாங்க பார்க்கணும், செப்டம்பருக்குள்ளே கொடுக்குதா காய்கறிகள் அப்படின்னு பார்க்கணும். போன வருஷம் வந்து பொட்டாசியம் சத்து குறைபாடுனால பீர்க்கங்கெல்லாம் கொத்து கொத்தாக வந்தது. ஆனால் அது பீர்க்கங்காங்கிற கொத்தாங்க கொத்து கொத்தாக வந்தது. ஆனால் அது பச்சைத்தன்மையே இல்லை, ஒரு மாதிரி முத்தி போய் முதிர்ந்து போய் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ்லாம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகுது, ஒன்று ஃபெயிலியர் ஆகுது.
இருந்தாலும் நம்ம ஆர்கானிக்காக வளர்த்து சாப்பிட்ணுன்னு இதையே வேலையாக வச்சு மாடியில் எப்படி உடல் உழைப்பு போட்டு வேலை பார்க்குறோம் பாருங்கள். அது அவசியம் நீங்கள் பாருங்கள். இன்னும் ரெண்டு மிளகாய் செடி தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். ஒன்று ரெண்டு இருக்குது, இதோ ஒன்று இருக்குது. கருப்பு மிளகாய் நாற்றுங்க. நேற்று வந்து இங்கே சரியான மழை, எப்படி சொல்கிறது, நல்ல குளிர்ற அளவுக்கு மழை. வீடு ஃபுல்லாக ஃபுல்லாக காற்று வருது, வெளியே போகுது, அப்படியே ஸ்க்ரீன்லாம் பறக்குது, பேய் படம் மாதிரி இருந்தது. காலையில் பார்த்தா தாங்க முடியாத அளவுக்கு வெயிலுங்க. அதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி நேரத்தில் கத்திரிக்காய், இந்த முருங்கைக்காய், பீர்க்கங்காய், மிளகாய், அப்புறம் வெண்டைக்காய், இதெல்லாம் சூப்பராக வரும். ஸோ கருப்பு மிளகாய் வந்து நான் கஷ்டப்பட்டு மூணு செடி வளர்த்தேன். ஸோ அதுலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கும் என் தோட்டத்தில் ஏதாவது அதிசயம் நிகழாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஆனால் வெள்ளரிக்காய் மாதிரி அதிசயம் தான் நான் கிடையாது. ஒழிஞ்சு வித்தியாசமான ஒரு காய்கறிகள் அறுவடை வந்து நடக்கவே மாட்டேங்குது. இந்த கருப்பு மிளகாய் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவசியம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என் வ்ளாக் நிறைய பேர் பார்க்குறீங்க மாடி தோட்டத்தில், நான் நல்லா உடல் உழைப்பு போட்டிருக்கேன், நல்ல யூஸ்ஃபுல் வீடியோ இந்த மாதிரி சொல்கிறீங்களே, ஒழிஞ்சு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு அவசியம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் என் சப்ஸ்கிரைபர் கூட தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பிலாம் கேட்டிருக்கேன், என்ன அறுவடை பண்ணுறீங்க சொல்லுங்கள், ஃபோட்டோலாம் அனுப்புங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்பேன், அவங்களும் எனக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கொஞ்சம் சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கிளைமேட் இல்லைங்களா, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கிளைமேட்டு. இந்த சென்னை மாதிரி கிளைமேட்டு தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன், இங்கே மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ கொடுமையான வெயில், தடப்பத்தை ஓர வச்சுட்டு மண்ணை போடுவோம். இது இதை வந்து இதில் வச்சிடலாம். என்னது இது, மஞ்சள் கிழங்கு போல், இதையும் இதில் வச்சுருவாங்க. இது ஏற்கனவே இருந்த கொத்தரங்காய் செடிங்க, மூணு அடிக்கும் அதிகமாக வந்து கொத்தரங்காய் சொன்னேன் பார்த்தீங்களா. இதை வந்து நான் ஏன் பறிக்கலை அப்படின்னா, நானே விதைக்கு விட்டேன், சரி திருப்பியும் நம்ம முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி. இதை பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இது. இது ஒரு ரெண்டு செடி, அதுமாதிரி இந்த க்ரோ பேக்கில் இருந்தது. இது பாருங்கள், இதுவும் கொத்தரங்காய் தான். இதில் வந்துட்டு பூலாம் இப்போ தான் வருது, மழை அடிச்சிருக்கு பார்த்திங்களா, மழை அடிக்குது, வெயில் அடிக்குது. அப்படி இருந்தால் தான் இந்த கொத்தரங்காயில் நல்ல காய் வரும். பூலாம் அப்படியே கையை குத்துதுங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த பூ. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒழுங்காக இப்படி வந்து பூ வருது. ஸோ நம்மளுக்கு வருங்க, இது ஒன்று ரெண்டு செடியாக, இது ரெண்டு செடி பழசு. நம்ம வச்சது தான் இது, இப்போது இந்த ரெண்டு தொட்டிலையும் வச்சுருக்கோம். இது ஆல்ரெடி இருந்தது, இது கூட பாருங்கள் நல்லா பெருசாக அப்படியே செமையாக வருது. இதுலேயும் பூக்கள் வருது. இதில் ஒரே தொல்ல மாவு பூச்சி தான், அந்த மாவு பூச்சி வந்து அந்த பூக்களை உதிர வச்சிரும். இந்த எறும்பு கொண்டு வந்து பாருங்கள், ஸ்ப்ரே பண்ணி அதெல்லாம் செஞ்சுருவாங்க. நான் கூடிய விரைவில் செஞ்சுருவேன். மணி இப்போ 6 மணி, முடிஞ்சால் இன்றைக்கே கூட ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ நம்ம வச்ச கொத்தரங்காய் செடியெல்லாம் ஒன்றாவே வச்சுருக்கோம், அப்போ தான் மகரந்த சேர்க்கை செஞ்சு நம்மளுக்கு அழகான கொத்தரங்காய் கிடைக்கும். அதனால தாங்க அப்படி வச்சுருக்குறோம். தனித்தனியாக அங்கங்கே ஒன்று வச்சுட்டு திருப்பி காய் வரல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சாச்சு. இப்போ மிளகாய் மாற்றி வச்சோம் பார்த்தீங்களா, மிளகாய் நாற்றுகள்லாம். அந்த மிளகாய் நாற்றை புதினா எடுத்தோம் பாருங்கள், அங்கேயே வச்சுருக்கோம். அதே சிவத்தில் ஒரு ஓரளவுக்கு வெளிச்சமாக, ஏன்னா நம்ம வேர் விட்டு கவர்லேருந்து தான் பிரித்து வச்சோம். இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம எடுத்ததும் அதை டைரெக்டாக ஏதாவது சன்லைட்டை வச்சுட்டு அப்புறம் அதுவும் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா பிரச்சனை. ஸோ அதனால தான் சொல்கிறோம். ஸோ ரெண்டாவது மூணாவது வச்சுட்டோமா. இன்றைக்கி மாடித்தோட்ட வேலைகளில் நான் என்னென்னவோ செய்யலான்னு நினச்சி வந்தேங்க. நான் இன்னும் நிறைய நாற்றுகள் விட்டுருக்கேன். பார்த்தா இதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. எந்த ஒரு மாடித்தோட்டத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மண்ணை கரெக்டாக கொட்டிடுவாங்க. இப்போ நான் மண்ணை கரெக்டாக கம்போஸ்ட் பண்ணி ஏற்கனவே யோசனை பண்ணி கம்போஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். அது ஃபுல்லாத்தையும் வந்து நான் தரையில் கொட்டி அதில் மாட்டுச்சான ஒரு மூட்டை கலந்து அழகாக அப்படியே மிளகாய் கொத்தரங்காய் வந்து நான் வச்சதை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ கம்போஸ்டிங் பண்ணுங்கள். அது கம்போஸ்டிங் பண்ணால் தான் மாட்டுச்சாணம் போட்டாலும் மண் வந்து வளம் பெறும். கொட்டின மண்ணெல்லாம் நான் அப்படியே பிரிக்கி அள்ளிட்டேன் பாருங்கங்க, அப்படியே ரவுண்டாக அள்ளிட்டேன். ஸோ இவ்வளோதான் எனக்கு தெரியும், இவ்வளோ கொட்டினா இவ்வளோ தொட்டிகளுக்கு வைக்கலாம், இவ்வளோ தொட்டிகளை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். ஒரே ஒரே தொட்டிக்கு மட்டும் ஒரு சின்ன தொட்டிக்கு எக்ஸ்ட்ரா மண் இருந்ததுனால ஆல்ரெடி நம்ம வந்து விட்டு வச்சுருக்கோம் கருப்பு மிளகாய். அதை வந்து வச்சு இன்றைக்கி விலாகை வந்து நம்ம முடிச்சிட்டோங்க. ஸோ இந்த விலாக் எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன காய்கறி நாற்றுகள் வளர்க்குறீங்க, பூச்செடிகள் வைக்கிறீங்கன்னு அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுக்குறதோடு பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.